Hello students, example 7.9 பார்க்க போறோம். The salt is poured from a conveyor belt at a rate of 30 cubic per meter per minute forming a cubical pile அப்படினு சொல்லி சொல்லிருக்காங்க. ஓகே. இங்க என்ன சொன்னா ஒரு salt வந்து குவிக்கிறாங்க. அது வந்து பார்க்கிறதுக்கு வந்து கோனிக்கல் பைல் மாதிரி இருக்கு அப்படினு சொல்றாங்க. இந்த மாதிரி கோனிக்கல் பைல் மாதிரி இருக்கு. ஓகே. கோன் மாதிரி இருக்குன்னு வெச்சுங்க. ஸோ அதோடைய பேஸ் வந்து ஒரு சர்க்குலராக இருக்குது. இதோடைய ஹைட்னு வச்சுங்க. இது வந்து அதோடைய டயாமீட்டர்னு வச்சுங்க. டயாமீட்டர்னால் இங்கே ஒரு ஆர், இங்கே ஒரு ஆர் இருக்கும். அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் தான் டயாமீட்டர் உங்களுக்கு தெரியும். சரியா? ஓகே. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சர்க்குலர் பேஸ் ஹூஸ் ஹைட் அண்ட் டயாமீட்டர் ஆஃப் த பேஸ் ஆர் ஆல்வேஸ் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போனா நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, இப்போ 2R ஈக்குவல் டு ஹெச், அப்போ ஆர் ஈக்குவல் டு ஹெச் பை டூ அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்புறம் அது இந்த கியூபோடைய இது வந்து எவ்வளோ ரேட்டில் இன்க்ரீஸ் ஆகுது, அப்படி 30 கியூபிக் பர் மீட்டர், கியூபிக் மீட்டர் அப்படின்னு வந்துச்சுனாவே அது வந்து வால்யூம் தான். இப்போ டிவி பை டிடி வந்து 30 மீட்டர் கியூப் பர் மினிட். ஓகே. ஏன்னா கேட்குறாங்க கொஸ்டின், ஹவு ஃபாஸ்ட் இஸ் த ஹைட், அப்போது எவ்வளோ ஸ்பீடில் ஹைட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ டிஹெச் பை டிடி கேட்குறாங்க. எப்போ அப்படின்னா, ஹைட்டு வந்து 10 மீட்டராக இருக்கும்போது, ஹைட்டு வந்து 10 மீட்டராக இருக்கும்போது. இதான் டேட்டாஸ். சார் நம்மளுக்கு வால்யூம் ஆஃப் கோன் தெரிஞ்சால் போதும், சம் முடிச்சிடலாம் அவ்வளோதான். வால்யூம் ஆஃப் கோன் என்ன, வி ஈக்குவல் டு 1/3 பை ஆர் ஸ்கொயர்ட் ஹெச். நம்மளுக்கு இந்த ஃபார்முலா தெரியும். லைட்டாக மாடிஃபை பண்ண போகிறேன். 1/3 பை இந்த ஆருக்கு பதிலாக இந்த ஹெச் பை டூவை சப்ஸ்டிட் பண்ணுறேன். அப்போ என்னாகும், ஹெச் ஸ்கொயர் பை 4 ஆகிடுமா இன்ட்டு ஹெச். ஓகே. அப்போ வி ஈக்குவல் டு இந்த பை அப்படி வச்சுக்கோங்க, 3 × 4 என்ன ஆகிடும், 12 ஆகிடும். ஹெச் இன்ட்டு ஹெச் ஸ்கொயர் வந்து ஹெச் கியூப் ஆகிடும். இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள் ரெஸ்பெக்ட் டு டி. ஓகே. அப்போ டிவி பை டிடி இந்த பை பை 12 வந்து அப்படியே இருக்கட்டும். ஹெச் கியூபை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 3H² எதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கேன், ஹெச்சை. அப்போ டிஹெச் ரெஸ்பெக்ட் என்ன, டி. அப்போ டிடி இந்த 3க்கும் இந்த 12க்கும் அடிச்சிங்கன்னா 4 டைம்ஸ். அப்போது டிவி பை டிடி ஈக்குவல் டு பை பை 4 ஹெச் ஸ்கொயர் இன்ட்டு டிஹெச் பை டிடி. இப்போ டிவி பை டிடி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 30 கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே 30 போட்டுருங்க. அப்போது பை பை 4 டிஹெச் பை தான் கேட்குறாங்க. எப்போ கேட்டிருக்காங்க, ஹெச் ஈக்குவல் டு 10 இருக்கும்போது. அப்போ 10² அப்படின்னா இங்கே என்ன பண்ணிக்கலாம், 100 போட்டுக்கலாம். நம்ம டிஹெச் பை டிடி தான் கண்டுபிடிக்கணும். இந்த 4க்கும் 100க்கும் அடிச்சிங்கன்னா 25 டைம்ஸ். நம்மளுக்கு டிஹெச் பை டிடி தான் வேணும். அப்போது 30 இங்கே இருக்கட்டும், இந்த 25π இங்கே டினாமினேட்டருக்கும் வந்துடும். அவ்வளோதான் ஆன்சர். அப்போ 5 டேபிள் அடிச்சிங்கன்னா இங்கே 5 டைம்ஸ், இங்கே 6 5s 30. அப்போ டிஹெச் பை டிடி இஸ் ஈக்குவல் டு 6/5π. மீட்டர் கியூப் தான் கொடுத்துருக்கோம். அப்போ மீட்டர் பர் மினிட் இதுதான் ஆன்சர். இவ்வளோ ஸ்பீடில் அது இன்க்ரீஸ் ஆகும். ஓகே.